மரண பயத்தை நீக்கும் கர்த்தருடைய வசனங்கள். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. 1 கொரிந்தியர் 15:5. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எபிரேயர் 2:14-15. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் அரைமயம் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. சங்கீதம் 71:18. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11. நான் சாவாமல் பிழைத்துவிட்டு கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கிறேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதம் 118:17-18. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். உபாகமும் 30:20. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். சங்கீதம் 116:8. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு அனுப்புவேன். சங்கீதம் 91:16. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். 1 கொரிந்தியர் 15:51. பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் நடக்கும் சம்பவங்களால் மரண பயத்தினால் தவிப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமீன்.